ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தனுஷ்கோடி. இந்தியாவின் தென்பகுதியில் உள்ள தனுஷ்கோடியையும் இலங்கையின் வடக்கு பகுதியையும் 1964 டிசம்பர் 22 முதல் டிசம்பர் 25 வரை புயல் தாக்கியது. இதில் 1000 அதிகமானோர் உயிரிழந்தனர். கடல் சீற்றத்தால் 57 ஆண்டுகளுக்கு முன்பு டிசம்பர் 23-24 இடைப்பட்ட நள்ளிரவில் ஏற்பட்ட மிகப்பெரிய கடல் சீற்றத்தில் ராமேஸ்வரத்தை அடுத்து தமிழகத்தின் துறைமுக நகரங்களில் ஒன்றான தனுஷ்கோடி நகரமே அழிந்தது. ஆழி பேரலைக்குள் மூழ்கி இன்று அதன் மிச்சங்களுடன் நினைவு சின்னமாக திகழும் தனுஷ்கோடி அழிந்து 58 ஆண்டுகள் ஆகப் போகின்றது. ஒரு காலத்தில் முக்கிய துறைமுக விளங்கிய இடம் தனுஷ்கோடி. இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான வியாபார தொடர்பாக இந்த நகரமே இருந்தது. தொழில் நிமித்தம் காரணமாக தமிழகத்தில் இருந்து ஏராளமானோர் இங்கு வந்து செல்வார்கள். இந்தியாவை இலங்கையோடு இணைக்கும் ரயில் நிலையமாகவும் இது இருந்தது. வரலாற்றில் இடம் பிடித்திருக்கும் தனுஷ்கோடி இன்று வரை மனிதர்கள் வசிக்க தகுதியற்ற பகுதியாகத்தான் அரசால் கூறப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் 1964 ஆண்டில் ஏற்பட்ட கோர புயல்தான். வரலாற்றிலும் பிரிட்டிஷ் இந்தியாவிலும் வணிக மையமாக விளங்கிய துறைமுக நகரம் தனுஷ்கோடி. 1964 ஆண்டு டிசம்பர் 17 தேதி தெற்கு அந்தமான் பகுதியில் புயல் ஒன்று உருவானது. இந்த புயல் மெல்ல மெல்ல வலுவிழந்து அதிதீவிர புயலாக மாறி இலங்கையை நோக்கி நகர்ந்தது. மணிக்கு 400 முதல் 550 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த இந்த புயல் டிசம்பர் 22 தேதி இலங்கையின் தமிழர்கள் வாழும் பகுதிகளான வவுனியாவை தாக்கியது. அதன்பின் வங்கக்கடலில் உள்ள பாக்ஜலசந்தி கடலில் மையம் கொண்ட இந்த புயல்தான் 23 தேதி அதிகாலை தனுஷ்கோடியை நோக்கி வந்தது. நள்ளிரவு 12:30 ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஆயிரக்கணக்கானோர் உயிரை பறித்தது. மறுநாள் அதிகாலை வரை நீடித்த 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயலால் கடல் நீர் ஊருக்குள் புகுந்து தனுஷ்கோடியை அழித்தது. அப்போது தகவல் தொழில்நுட்ப வசதி இல்லாததால் புயலால் ஒரு ஊரே அழிந்த நிகழ்வு 2 நாட்கள் கழித்துதான் வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது. அதிகாலையில் நடந்த இந்த கோர ஆழி பேரலையால் 2000 பேர் உயிரிழந்தனர். அழகிய தனுஷ்கோடி அடியோடு அழிந்தது. மண்மூடி போன மேடாக மாறியது. சென்னையில் இருந்து தனுஷ்கோடி நோக்கி வந்த ரயிலும் புயலின் கோர பிடியில் இருந்து தப்பவில்லை. தனுஷ்கோடி ரயில் நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருந்த பாம்பன் தனுஷ்கோடி பாசஞ்சர் ரயில் ஆர்ப்பரித்து எழுந்த அலைகளால் ரயிலின் பெட்டிகள் கடலில் கவிழ்ந்து அதில் இருந்த 100 மேற்பட்ட பயணிகள் உயிரிழந்தனர். ஒரே இரவில் 1500 மேற்பட்ட உயிர்கள் பலியான சோக நிகழ்வு உலகிலேயே இதுவாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சுமார் 5 மீட்டர் உயரத்திற்கு கடல் நீராலும் மணல் திட்டுகளாலும் தனுஷ்கோடி நகரம் மூழ்கடிக்கப்பட்டது. தனுஷ்கோடியில் வெள்ளம் வடிய 4 நாட்களுக்கு மேல் ஆகியது. அப்போது இந்தியாவை நிலைகுலைய வைத்த சம்பவம் பற்றி உலகமே பரபரப்பாக பேச தொடங்கியது. ஆசியாவின் 20 பேரிழப்பாக ஐநா சபை இந்த சம்பவத்தை அறிவித்தது. 1964 டிசம்பர் 22 தேதி தனுஷ்கோடியில் படப்பிடிப்புக்காக சென்ற ஜெமினி கணேசனும் பத்மினியும் மழை அதிகம் இருந்ததால் படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு ராமேஸ்வரத்தில் இருந்த அறைக்கு திரும்பியிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் தனுஷ்கோடியில் தங்க நேரிட்டிருந்தால் அந்த புயலில் இருவரும் சிக்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். புயலின் அடையாளமாக இன்று சிதறமடைந்த ஒரு தேவாலயமும் சில கட்டடங்களும் மட்டுமே மிஞ்சி உள்ளன. அதன் பிறகு தனுஷ்கோடி நகரம் புதுப்பிக்கப்படவில்லை. புயலின் கோரத்தை உணர்ந்த அரசு தனுஷ்கோடி பகுதியை இனி மனிதர்கள் வாழ தகுதியற்ற பகுதியாக அறிவித்தது. தனுஷ்கோடியில் வசித்த மக்களுக்காக புதிய வாழ்விடங்கள் உருவாக்கப்பட்டு அங்கு குடியமர்த்தப்பட்டனர். 20 பிறகு அகதிகள் வருகை பாதுகாப்பு துறையின் கண்காணிப்பு என பதற்றமான பிரதேசமாக தனுஷ்கோடி மாறியது. தனுஷ்கோடிக்கு ₹55 கோடி செலவில் புதிதாக முகுந்தராயர் சத்திரம் முதல் அரிச்சல் முனை வரை மத்திய அரசு சாலை போட்டு அது 2017 ஆண்டு ஜூலை 27 தேதி ராமேஸ்வரம் வந்த பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. அதில் இருந்து அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் வாகனங்கள் அரிச்சல் முனை வரை செல்கின்றன. இவற்றை பயன்படுத்தி சுற்றுலா பயணிகள் தற்போது புயலின் சிதைவுகளை பார்த்து செல்கின்றனர். 1964
நான்காம் ஆண்டு நிகழ்வுக்கு பிறகு தனுஷ்கோடியில் மனிதர்கள் வசிக்க இன்று வரை அனுமதி தரப்படவில்லை. ஆனாலும் ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடிக்கும் சென்று அழிவின் எச்சங்களை பார்த்து வருகின்றனர். ராமனின் வில் போன்ற நிலப்பரப்பை உடையதால் அந்த ஊருக்கு தனுஷ்கோடி என்ற பெயர் வந்ததாக வரலாறு உண்டு. வரும் டிசம்பர் வந்தால் இந்த அழகிய நகரம் தனுஷ்கோடி அழிந்து 58 வருடங்கள் ஆகப் போகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.